இதுவரைக்கும் ஏராளமான திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. சமீப காலமாகவே அதிகமான அளவில் திரைப்பிரபலங்கள் பலரும் வந்து மரணம் அடைஞ்சிட்டு வராங்க. குறிப்பாக கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வராங்க. நிறைய பேர் வந்து அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் ஏராளமான நடிகர் நடிகைகள், இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு திரைத்துறையை சேர்ந்த பலதரப்பட்ட மக்களும் வந்து தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் இதுவரைக்கும் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி சினிமா, ஹாலிவுட் சினிமா அப்படின்னு எல்லா தரப்பட்ட திரைத்துறையைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளும் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த ஒரு பிரபலமான இயக்குனர் இப்போ மரணம் அடைஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சமீப காலமாகவே கொரோனா தொற்று காரணமாகவும் பலவிதமான உடல்நல பிரச்சனைகளாலேயும் திரைத்துறையினர் பலரும் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ சமீபத்தில் இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் இப்போ மாரடைப்பால் காலமாகி இருக்காரு. இவர் தமிழ் மொழியில் ஏராளமான திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நடிகர் கமலஹாசனுடைய நடிப்பில் ஏராளமான திரைப்படங்களை ஜி என் ரங்கராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழில் கல்யாண ராமன், கடல் மீன்கள், மீண்டும் கோகிலா, மகாராசன் உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியிருக்காரு ஜி என் ரங்கராஜன் அவர்கள். பழம்பெரும் திரைப்பட இயக்குநரான ஜி என் ரங்கராஜனுக்கு வயது 90 வயதாகுது. ரங்கராஜனுடைய மறைவுக்கு இப்போ திரைத்துறையினர் பலரும் பார்த்திங்கன்னா இப்போ இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டுமின்றி ஜி என் ரங்கராஜனுடைய மகனான ஜி என் ஆர் குமரவேலனும் ஒரு திரைப்பட இயக்குனர் தான். இவர் வாகா, யுவன் யுவதி, ஹரிதாஸ் மற்றும் நினைத்தலை இனிக்கும் இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தன்னுடைய தந்தை மறைவு பற்றி சமூகத்தில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை தான் எனக்கு வழிகாட்டி, எனது அன்புக்குரியவர் இப்போ காலமாகியிருக்காரு அப்படின்னும், எங்களுடைய குடும்பத்திற்கு உங்கள் அனைவரின் பிரார்த்தனையும் தேவை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து பிரபலங்களும் ரசிகர்களும் அவருடைய இறப்புக்கு இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.